சுந்தரமாம் குடந்தையிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் அமைந்திருக்கும் மிக பெரிய ஆலயம் திருபுவனம் அருள்மிகு சரபேஸ்வரர் ஆலயம். அண்மையில் குடமுழுக்கு நடந்த நிலையில் பிரகாசமாக வானுயர்ந்து நிற்கும் கம்பீரமான கோபுரம் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் திருபுவனம் என்ற இந்த ஆலயம் தருமபுரத்து ஆதீனத்தின் மேற்பார்வையில் சிறப்பாக அமைந்துள்ளது. சிவாய நம என்று சொல்பவர்களுக்கு அபாயம் என்றும் இல்லை என்ற நம்பிக்கையில் இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கின்றோம். கம்பத்தடி விநாயகரை வணங்கி ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அதுபோல விடையோடு ஏறும் அந்த கொடிமரத்தை நாம் தரிசித்து இங்கு இருக்கும் நந்தியம் பெருமானையும் வணங்குகின்றோம். ஆலயம் முழுக்க வண்ணமிகு எழில்மிகு ஓவியங்களால் இந்த ஆலயத்து சிறப்புகளை ஓவியமாக தீட்டியுள்ளார்கள். இங்கே சைவமும் வைணவமும் இணைந்தே போற்றப்படுகிறது. இராமாயண மகாபாரத கதைகளை விளக்கும் சிற்பங்களும் இந்த கோயிலில் உண்டு. ராஜராஜ சோழனின் வம்சத்தில் வந்த மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோயில். அதனால் தஞ்சை பெரிய கோயிலின் வடிவத்திலேயே இங்கும் கோபுரங்கள் அமைந்திருப்பதை காணலாம். தென்முக கடவுளாம் ஞான குருவாம் தட்சிணாமூர்த்தியை தரிசித்தோம். இறைவன் குடிகொண்டிருக்கும் அந்த வானுயர்ந்த விமானத்தை வணங்கி தமிழ் கடவுளாம் வேலாயுதனை வள்ளி தெய்வ யானையோடு தரிசனம் செய்கின்றோம். ரஞ்சிதமொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க என்று முருகனை வணங்கி முழுமுதற் கடவுளாம் ராஜ்யம் மீட்ட சித்தி விநாயகரை நாம் தரிசனம் செய்கின்றோம். விநாயகப் பெருமான் நம்முடைய வல் வினைகளை தீர்க்கும் ஆற்றல் உடையவர். எந்த ஒரு காரியம் ஜெயமாவதற்கும் விநாயகர் வழிபாடோடு துவங்குவதே நம்முடைய முதல் நோக்கமாக இருக்கும். ஞான கணேசா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம் என்று அவருடைய தீபாராதனை காட்சியை கண்டோம். வரகுண பாண்டியன் என்ற மன்னன் போருக்கு செல்கின்றான். அப்படி செல்லும் வழியில் குதிரை வேகமாக செல்கின்றது. பாதையில் குறுக்காக ஒரு அந்தனர் வர குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்குள் குதிரையின் காலில் விழுந்து அவர் உயிரை விடுகின்றார். அதனால் வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கின்றது. அதை நீங்கப் பெறுவதற்கு திருவிடை மருதூர் வருகின்றார். அங்கு சென்று வழிபட அந்த பிரம்மகத்தி தோஷமானது கிழக்கு வாயிலில் கோயிலுக்குள் புகாமல் மறுபடியும் மன்னன் வரும்பொழுது அவனை பிடிப்பதற்கு காத்திருக்கின்றது. மன்னனோ மகாலிங்கேஸ்வரரை வணங்கி தன்னுடைய தோஷத்தை நீங்குவதற்காக கோயிலின் வேறு வழியாக வெளியே வருகின்றார். தன்னுடைய தோஷம் நீங்கப் பெற்று திருபுவனம் என்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு வருகின்றார். வந்தவருக்கு மறுபடியும் எப்படியாவது அந்த பிரம்மகத்தி தன்னை தேடி வந்து பிடித்து விடுமோ என்ற நடுக்கத்தோடு வரும்பொழுது இங்கு இருக்கும் மூலவர் கடவுளாம் சிவபெருமான் அருள்மிகு கம்பகரேஸ்வரர் அந்த மன்னனின் மன பயத்தை போக்குகின்றார். அந்த நடுக்கத்தை தீர்த்ததால் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்றும் இறைவனுக்கு அற்புத நாமம் உண்டு. சிவகாம சுந்தரியோடு திருமுறைகளை பேழையில் கொண்டிருக்கும் நடராஜ பெருமானை நாம் தரிசித்தோம். அம்பிகை ஆனவள் அறத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தர்ம சம்வர்த்தினி என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றார். ஒரு இல்லம் என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்தே அறத்தை கொடுக்க வேண்டும். தங்களுக்கு வரும் லாபத்திலிருந்து ஒரு பங்கினை
தர்மத்திற்கு அவர்கள் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மையை உணர்த்தும் விதமாக அம்பிகை இந்த எழில்மிகு கோலத்தில் அற்புத நாமம் கொண்டு இங்கே குடிக்கொண்டு இருக்கின்றாள். தனம் தரும், செல்வம் தரும், ஒரு நாளும் தளர்வறியா, மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று அழகான வெள்ளிக் கவசம் சாத்தி கொண்டு பூ மாலைகளைக் கொண்டு அலங்கார பூஷிதையாக இங்கே நின்ற கோலத்தில் அம்பிகை தாயென நம்மை ரட்சிக்கின்றாள். பங்குனி உத்திரத்தையொட்டி பிரம்ம உற்சவம் இந்த ஆலயத்தில் விமரிசையாக நடைபெறும். அந்த பிரம்ம உற்சவம் நிறைவடைந்த உடனே சரப உற்சவமும் இந்த ஆலயத்தில் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. இங்கே நடுக்கம் தீர்த்த நாயகரை நாம் தரிசனம் செய்கின்றோம். லிங்க திருமேனியோடு இங்கே குடிகொண்டிருக்கின்றார். வரகுண பாண்டியனுக்கு மட்டுமா நடுக்கம்? கலியுகத்தில் மனிதர்கள் நமக்கும் பல இன்னல்களாலும் நடுக்கங்கள் ஏற்படுகின்றன. கடன் தொல்லை, பணப்பிரச்சனைகள், வியாதிகள் என அனைத்து விதமான நடுக்கத்திற்கும் தீர்வாக அருமருந்தாக இங்கே நாகாபரணம் கொண்டு லிங்க திருமேனியில் கம்பகரேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். சிவபெருமான் நமக்கு தந்தையல்லவா? அவர் தேவர்களுக்காக நஞ்சினை தான் எடுத்து கொண்டு அமிர்தத்தை கொடுத்தார். ஆலம் தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே என்று நாம் இந்த இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் எல்லா வளத்தையும் குறிப்பாக பயத்தையும் நடுக்கத்தையும் போக்கி அருள்பாலிக்கும் ஆற்றல் உடையவர். இந்த ஆலயத்தின் விசேஷ மூர்த்தமாக சிவபெருமானின் 64 மூர்த்தங்களுள் ஒருவராக கொண்டாடப்படும் சிம்புள் என்று பல இலக்கியங்களிலும் போற்றப்படும் சரபேஸ்வரரையும் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். சோதியே, சுடரே, சூழொளி விளக்கே என்று வாதவூரர் பாடியது போல ஜோதிமயமான இறைவனின் தீபாராதனை காட்சியை கண்டோம். ஸ்ரீ தர்மசம்பந்தினி அம்பிகாசிரமித கம்பஹரேஸ்வர சுவாமி கோயில் திரிபுவனம்னு பேர். கம்பஹரேஸ்வரர் நடுக்கம் தீர்த்த பெருமான் பேர். நரம்பு தளர்ச்சிகள் பிதிர்கள் சாபத்தை போக்கிடுவர். அதனால் பூகம்பம் சொல்வோம். நில நடுக்கம் கம்பம்னா நடுக்கம் ஹரேஸ்வரம் பெறும். இவரை வழிபடுத்தினால பிதிர்கள் சாபம் நரம்பு தளர்ச்சி பெறும். அம்பாள் தர்மசம்பந்தினி அறம்ப நடத்தினாகும்படி திருமணம் நல்லபடியாக இருக்கணும், கணவன் முன்னுரிமையாக இருக்கும், நல்ல குழந்தையாக இருக்கணும். அதுக்கு சிறப்பு பூஜை வெள்ளிக்கிழமை. சரபேஸ்வரர் இங்கே மெயினான சுவாமி சரபேஸ்வரர். நரசிம்ம அவதார ரத்த மகாவிட்டும் ஹிரண்யகசிப சம்ஹாரம் பண்ணி இந்த ரத்தம் பூரா உடம்புல இருக்கத்தான் ரொம்ப உக்கிரமாக ஆடுறார். அவரை சாந்தப்படுத்தணும். அதுக்காக சிவபெருமான் யாழி முகம் 8 கால் 4 கையே 2 ரெக்க, ஒரு ரெக்கையில் பிரத்யங்கராணி பத்ரகாளி, இன்னொரு ரெக்கையில் சூனியும் துர்கா. காளியே துர்கா திபட்சகோம் வகை நரசிம்மத்தை புவி ஈர்ப்பு தாண்டத்துக்காரன் இந்த பட்சி கொண்டு போயிடுது. அங்கே கொண்டு போய் தன்னுடைய வஜ்ர நகத்தாலும் இந்த ரத்த பையை பொத்துட்டுருது. இந்த ரத்தினால பீரட்டி காத்தோட்டத்தை கலந்துருது. அப்புறம் நரசிம்ம மூர்த்தி சாந்தமாக பெறார். ரத்தோட்டோன்னு ஒன்று சிவன் தொட்ட மாத்திரத்தே சாந்தமாயிடாள். அந்த காட்சி தான் சரவேஸ்வரம் பேக்கும். ஆமையன் தீர்த்தடியேனே ஆளாக கொண்டாய் அதிகே வீரட்டான மாட்சி கொண்டார் தாமரையோன் சிரமருந்து கையில் கொண்டார் தலையதினர் பழிவாம் தன்மை வாமணனார் ஆகாய துதிரங்கொண்டார் மானிடங்கொண்டார் வளங்கை மழுவாட்கொண்டார் காமனையும் உடல் கொண்டார் கண்ணார் நோக்கை கண்ணப்பர் பணியுங்கோள் காப்பாளியாரே. அந்த காட்சி அப்படியே ஒரு பாட்டாக பாடுறாங்க. சரபேஸ்வரன்னா சிவா விஷ்ணு காளி துர்கை. வியாதிகள் மனக்கட்டங்கள் கோட்டுவாரங்கள் செய்வோம். சத்ருபாதா நிவர்த்திக்கு இங்கே மெயின் பூஜை சண்டே ரவுகாலம் மெயின் பூஜை. சிவபெருமானின் 64 மூர்த்தங்களுள் விசேஷமாக கருதப்படுபவர் சரபேஸ்வரர். ஆகமங்களில் இவரை ஆகாஷ பைரவர் என்றும் போற்றுகின்றார்கள். வியாசர் இந்த மூர்த்தியை நாம் வணங்கினால் நம் வாழ்வில் உள்ள
பரிகாரமற்ற துன்பங்களும் நோய்களும் கூட தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றார். சரபர், சிம்ஹாரி, சிம்புல், நடுக்கம் தீர்த்த பெருமான் என்றெல்லாம் இவரை வேறு நாமங்கள் கொண்டும் போற்றுகின்றார்கள். சரபேஸ்வர மூர்த்தம் என்பது மிக மிக தொன்மையான மூர்த்தம். கந்த புராணத்திலும் கச்சியப்பர் சரபேஸ்வர மூர்த்தத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். நம்பியாண்டார் நம்பி தன்னுடைய படைப்புகளில் சிம்புல் என்ற நாமத்தில் இந்த இறைவனை கொண்டாடியுள்ளார். இரணியனை நடுக்கிய மா நரசிங்கனை சிம்புல் அதாய் நரல இடுக்கிய பாதன் தில்லை தொழாவிட்ட ஏழையரே என்று இவரை பாடுகின்றார். காஞ்சி புராணத்திலும் இவருடைய புகழ் உண்டு. சிவப்பிரகாசர் 9 திருமுறையில் திருமாளிகை தேவர் என்று பல அருளாளர்களும் சரபேஸ்வர மூர்த்தத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். இரணியனை வதைத்த நரசிம்மர் தன்னுடைய ஆக்ரோஷத்தை அடக்க முடியாமல் அவர் தன் உடம்பு முழுக்க இரணியனின் இரத்தத்தை கொண்டு இருந்தாராம். அவருடைய கோபத்தை தணிக்க சிவபெருமான் எடுத்த அற்புத மூர்த்தமே சரபேஸ்வர மூர்த்தம். யாழி முகம் கொண்டு மனித உடம்போடு 8 கால்கள், 4 கரங்கள், 2 இறக்கைகள். ஒன்றில் பிரத்யங்கரா தேவி குடிக்கொண்டிருக்க, இன்னொரு இறக்கையில் சூலினி துர்க்கையானவள் குடிக்கொண்டிருக்க ஒரு பிரம்மாண்ட ரூபத்தை எடுத்தாராம். அந்த ரூபத்தை கொண்டு நரசிம்மரின் உடலில் இருந்த இரணியனின் இரத்தத்தை பூ உலகில் விழச் செய்யாமல் புவி ஈர்ப்பு மண்டலத்திற்கும் அப்பாற்பட்ட இடத்தில் சென்று அந்த உதிரத்தை அவர் உடலிலிருந்து நீக்கியவுடனே நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டாராம். பல ஆலயங்களிலும் இப்பொழுது சரபேஸ்வரர் பூஜை என்பது விமரிசையாக நடைபெறுகின்றது. திருபுவனத்திலும் சரபேஸ்வரருக்கு தின வழிபாடுகளும் ஹோமங்களும் உண்டு. திருபுவனம் என்றால் உடவைகளும் பிரசித்தி. இங்கே புவனத்தையாளும் இந்த சரபேஸ்வரரும் வரப்பிரசாதியாக நம்மை வழி நடத்துகின்றார். சரபேஸ்வரரை வணங்கி ஆயுள், ஆரோக்கியம், மன அமைதி, ஐஸ்வர்யம் என எல்லா வளமும் பெற்று வாழ்வோம். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.